கடவுள். கடவுள் கடவுளை பெரும்பான்மையானவர்கள் ஒரு 95 விழுக்காடு மக்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறார்கள். எதை? கடவுளை. அதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் மதம், மதம் சார்ந்த நூல்கள். அது பரப்பப்படுகிறது, பலராலும் பரப்பப்படுகிறது. அதனால்தான் எல்லோரும் கடவுள் ஒன்று இருப்பதாக நம்புகிறார்கள். சிறுவயதில் இருந்தே இந்த மதத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். எந்த ஒரு குழந்தை ஒரு வயதில் பேச ஆரம்பித்ததோ அப்பொழுது தாய் தந்தையர்கள் சொல்லிக் கொடுத்தது அந்த குழந்தைகள் மனதில் பதிவாகிவிட்டது. அதை மாற்றுவது மிக மிக கடினம். ஏனென்றால் வீட்டிலேயே அந்த சாமி படங்களை வைத்திருப்பார்கள், கோவில்கள் இருக்கும், அதுபோல மசூதி இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும், மாதா கோயில்கள் இருக்கும். இங்கெல்லாம் அவர்கள் குடும்பம் குடும்பமாக சென்று அங்கே மத சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் நம்பிவிடுகிறார்கள். சில பகுத்தறிவாதிகள் அதை கேள்வி கேட்பார்கள், இருப்பதை இல்லை என்பார்கள். ஆதி மனிதன், அதாவது நான் சொல்வதெல்லாம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுக்கு உணவை சேகரிக்கும் வழியில்தான் அவன் ஈடுபட்டிருந்தான். அவனுக்கு பிரதானமே தங்குவதற்கு இடமும் சாப்பாடும் தான் முக்கியம். அவன் ஆடைகளையெல்லாம் அவன் அணிந்து கொள்வதற்கு வழி இல்லை. நான் சொல்வதெல்லாம் ஒரு 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு. இப்பொழுது நவீன காலம், இந்த 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த சமயங்களே தோன்றின. அதற்கு மன்னர்கள் ஆதரவு இருந்தது. அதனால்தான் கோயில்களை இந்தியாவில் மட்டுமே சுமார் 4.5 லட்சம் 4.5 லட்சம் கோயில்கள் இருப்பதாக இன்று ஒரு தகவல் தெரிந்து கொண்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் 45,000 கோயில்கள் இருக்கிறது. பெரிய கோயில்களும் இருக்கிறது, சிறிய கோயில்களுமே இருக்கிறது. அப்படி என்றால் யார் இந்த கடவுள்? கண்ணுக்கு தெரிவாரா? தெரிய மாட்டார். பேசுவாரா? பேச மாட்டார். ஏதாவது நேரில் வந்து உதவுவாரா? உதவ மாட்டார். பிறகு எப்படி அவர்களுக்கு அந்த மனதிலே கடவுள் இருப்பதாக ஒரு நம்பிக்கை என்றால் சிறுவயதில் சொல்லியது தான், அதை பரப்பியது தான். ஏனென்றால் அவர்களுக்கு சிறுவயதிலேயே அந்த மனதில் பதிந்து விட்டபடியால் அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கு வழியில்லை. ஏனென்றால் சிறுவயதிலேயே அது பதிந்து விட்டதால் அவர்களுக்கு மாற்றி சிந்திக்க முடியவில்லை. சில சித்தர்கள் இல்லை என்று சொன்னார்கள், பல சித்தர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள், அதுவும் நமக்கு தெரிகிறது. 2600 வருடங்களுக்கு முன்பு சமணர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுள் இல்லை என்றார்கள், வாழ்க்கையை பற்றித்தான் சொன்னார்கள். அதுபோல 2500 வருடங்களுக்கு முன்பு பௌத்தம் தோன்றியது, கௌதம புத்தர் வந்தார், அவர் இல்லை என்று சொன்னார். கேட்பதற்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார். தெரிகிறது, தெரியவில்லை, அப்படித்தான். ஆனாலும் சிறுவயதிலிருந்தே எல்லோரும்
மனதிலே பதித்து விட்டதால் அவர்கள் நம்புகிறார்கள். அம்பேத்கர் போன்றவர்கள் மதத்தையே மாற்றினார், பௌத்தத்திற்கு மாறினார். அவரை பின்பற்றுபவர்கள் இன்று புத்த மதத்தை தழுவியுள்ளார்கள். காரணம், பௌத்தம் இந்த சாதி மத பாகுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் மனிதர்கள் என்றே நினைத்தார்கள். அப்படித்தான் 2000 வருடங்களுக்கு முன்பும் அப்படித்தான். திருவள்ளுவர் 2000 வருடம் என்று சொல்கிறார்கள் திருக்குறள். அவர் மதத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. வாழ்க்கை முறைதான். வாழ்க்கை முறை என்றால் அறம், பொருள், இன்பம், இதுதான். பிறகு இடைச்சர்களாக வீடு, முக்தி என்றெல்லாம் சொல்லி மறைமாற்றிவிட்டார்கள். அதுவும் இருக்கிறது. எனவே என்னை பொறுத்தவரையில் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. இது பெரியார் சொல்வதையாக எடுத்துக்கொள்ள முடியாது. பெரியார் அவர் கங்கை வரை சென்று வந்தார் 100 வருடங்களுக்கு முன்பு. அதெல்லாம் அவர்கள் பார்த்து பார்த்தே வந்தார். அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்தார். அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளை பார்த்தார்கள். இதிலெல்லாம் என்ன, கற்சிலையில் என்ன இருக்கிறது, அதில் தெய்வம் இருக்கிறதா, அந்த கற்சிலை பேசுமா, இந்த அபிஷேகம் செய்தால், பாலபிஷேகம் செய்தால், நெய் அபிஷேகம் செய்தால் ஏதாவது பலன் கிடைக்குமா என்றெல்லாம் அவர் சிந்தித்தார். சிந்தித்த பிறகுதான் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இது காட்டுமிராண்டிகள் செய்த வேலை என்று அவர் பிரச்சாரம் செய்தார். இன்று அவரை பின்பற்றுபவர்கள் 1000கணக்கானோர் இருக்கிறார்கள். வேத மறுப்பு, கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு என்று எல்லாவற்றையும் அவர்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். நான் விஞ்ஞான ரீதியில் தெரிந்து கொண்டதால் எனக்கு இந்த வேதியியல், உயிரியல், விலங்கியல், தாவரவியல் என்று அனைத்தையும் நான் தெரிந்ததால் என்னால் சிந்திக்க முடிகிறது. அப்படி ஒன்று இருக்கிறதா அல்லது இல்லையா என்றால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இல்லை. அது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த சைவம், வைணவம் போன்றதுதான். சமண மதம் மிக சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த சைவர்கள் அவர்களை கழுவேற்றினார்கள், பெண்களை கொலைபாதகம் செய்தார்கள் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. மறுப்பதற்கு இல்லை. எனவேதான் இதை பற்றிய ஒரு சர்ச்சை, விவாதம் காலம் காலமாக நடந்து வருகிறது. இயேசு தாய் யார் என்று தெரியும், தந்தை யார் என்று தெரியாது. ஏனென்றால் கன்னிமேரி என்று சொல்வார்கள், அவருக்கு பிறந்ததுதான் இயேசுநாதர் என்பார்கள். அதற்கு முன்பிலே யூத மதம் இருந்தது. அதிலிருந்து பிரிந்து வந்த மதம்தான் இந்த கிறிஸ்தவ மதம். இதிலிருந்து பிரிந்து வந்தது தான் இந்த இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம் என்று பல மதங்கள் இங்கே இந்தியாவில் வந்துள்ளது. ஏனென்றால் அதனுடைய கூற்றுக்கள், அதனுடைய பயன்பாடுகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இப்படித்தான் பலர் நினைக்கிறார்கள், பலர் சொல்கிறார்கள். அதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. வாழ்க்கை முறையில் அவர்கள் இதை நம்புகிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றுவது கடினம் என்று எல்லோருக்குமே தெரியும். தானே ஒருவன் அதை உணர்ந்து இல்லை என்று அவன் கருதினாலும் நினைத்தாலும் அவர்கள் அந்த வீட்டில் நம்ப மாட்டார்கள். போடா வேலையத்தவனை அப்படின்னு சொல்லி புறந்தள்ளி விடுவார்கள்.
இப்படித்தான் இந்த கடவுளை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் இருக்கிறது. அதைத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன்.